வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தை வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கோடு ஓப்பன் ஆகிட்டு, ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதை வந்து இன்றைக்கி விட்னஸ் பண்ணியிருந்துன்னு சொல்லலாம். தென் க்ளோசிங்கில் பார்த்தோன்னா ரெண்டு நாள் வீழ்ச்சியை இன்றைய தினம் ஒரு பாசிட்டிவாக முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நிஃப்டி வந்து பார்த்தோன்னாக்க 76 புள்ளிகள் அதிகரித்து 22,198 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்ஸஸ் 895, டிக்ளைன்ஸ் பார்த்தோன்னாக்க 1356, ஆல்மோஸ்ட் 1:1.5 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் முடிவடைந்திருக்கிறது. மேலும் டாப் பர்ஃபார்மிங் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரியாலிட்டி, ஐடி அண்ட் ஆட்டோ. இந்த ரியாலிட்டியை பற்றி நம்ம வந்து சண்டே அன்றைக்கே சொல்லியிருக்கிறோம். அதுமாரி டவுன் சைடில் பார்த்தோம்னாக்க மீடியா, பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எகெயின் இந்த தினமும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கிறது என்று சொல்லலாம். அதுபோல் ஏரிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், இந்துசின் பேங்க், சன்ஃபார்மா மற்றும் பவர் கிரெட் இவையெல்லாம் ஏரிய பங்குகள். ஹீரோ மோட்டோகாப், பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிவிஸ் லேப் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். அதுபோல் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னாக்க ஒரு 131 ரூபாய் அதிகரித்து 62,280, வெள்ளி 91 ரூபாய் அதிகரித்து 69,521, குரூடாயில் 44 ரூபாய் குறைந்து 6,422 மணிவாகி கொண்டிருக்கிறது. பட் யூஎஸில் பார்த்தோம்னாக்க குரூடாயில் வந்து கிட்டத்தட்ட $1 மேலே ஏறி இருக்குது. இன்றைய தினம் ஒபெக் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்து கட் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு மிகவும் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் பிஹெச்இஎல், தென் பிரமல் என்டர்பிரைசஸ், சென்கோ கோல்டு எல்லாம் பிளாக் டீல் நடந்துள்ளது. இன்வெஸ்டர்ஸினுடைய ஃபோக்கஸ் பார்த்தோம்னாக்க வரக்கூடிய அடுத்த 2 நாட்களில் வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டண்ட் மேஜர் எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ் அண்ட் டொமஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இதனால் இது வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது யூஎஸ்னுடைய ஜிடிபி டேட்டா வந்து ஓவரால் மார்க்கெட்டுக்கு தகுந்தாற்போல், அதாவது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் அதுபோல் ஆன்டிசிபேட்டிங் ஆன் த டொமஸ்டிக் மார்க்கெட் நம்ம ஊரில் பார்த்தோன்னு வச்சுங்களேன், மேக்ரோ எக்கனாமிக் டேட்டாவும் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் யூஎஸ் ஜிடிபி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது நன்கு இருக்கும் என்பதனால் நம்ம மார்க்கெட் பார்த்தோன்னா வரக்கூடிய நாட்களில் ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்க 22,260 மற்றும் 22,318 இந்த புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் நாளை தினம் தெரிகிறது. சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 22,064. அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைய தினம் சற்று மொமெண்டம் வந்துள்ளது, 46,808 மற்றும் 47,040. சப்போர்ட்னு பார்த்தோம்னாக்க 46,281. நிறைய டேட்டாக்கள் வர இருக்கிறதுனால நாளைய தினம் நமது சந்தைகளில் பார்த்தோம்னாக்க ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். அதனால் விற்று வாங்குவதற்கும் வாங்கி விற்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.